வணக்கம் நண்பர்களே. செஞ்சி அப்படின்னாக்கா நம்ம நினைவுக்கு வர்றது செஞ்சியில் இருக்கக்கூடிய கோட்டை. அதற்கு அடுத்தபடியாக அரசியல் ரீதியாக நாம் பார்த்தோம்னாக்கா அரசியலில் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வருபவர், செஞ்சி என்ற ஊருக்கான அடையாளமாக திகழ்பவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள்தான் நம்முடைய அப்புறம் விழுப்புரம் சேனலுக்கான ஒரு சிறப்பு நேர்காணலை வழங்கியிருக்கிறார், வழங்க இருக்கிறார். அவர் கூட இப்ப நாம பேசலாம். வணக்கம். என்னுடைய சொந்த ஊர் அவையூர் கிராமம், இயற்கையை சூழ்ந்த 26 சிறிய மலை உள்ள மலைத்தொடர். இரண்டு மூன்று ஏரிகளுக்குள்ள கண்மாய், அசுத்திருக்க புஞ்சை நஞ்சை நடங்கள், இதை ஒட்டியிருக்கின்ற பழங்கால வீடுகள் உள்ள செஞ்சி வட்டத்துக்கு உட்பட்ட வல்லம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அவையூர் ஊராட்சியில் ஒரு மதிப்பு மிகுந்த இந்த பகுதியில் செல்வாக்குள்ள அப்பாசாமி கொண்டிருந்த மனைவிக்காரர் குடும்பத்தில் அவருடைய 3வது பிள்ளை நரசிம்ம கவுண்டருடைய ஒரே மகனாக நான் பிறந்தேன். நான் 5வது அவையூர் கிராமத்திலும் 6வது மேல்வளக்கூரில் நடந்தும் 7 முதல் 11 வகுப்பறை SS வரை செஞ்சியில் என்னுடைய பெரியம்மா அம்மாவுக்கு அக்கா விட்டு தங்கி படித்து, அதுக்கடுத்து சென்னை பச்சைப்பெண் கல்லூரி BA பொருளாதாரம் மற்றும் துணை பாடங்களாக அரசியல் மாடர்ன் கவர்மெண்ட், ஆங்கில இலக்கியம், தமிழ் ஆகியவை எடுத்து சென்னை சட்டக்கல்லூரியில் 2 ஆண்டு சட்டப்படிப்பு சேர்ந்து சட்டப்படுத்து நான் விழுப்புரம் மாவட்டத்திலும் தென்னார்க்கட மாவட்டத்திலும் அன்றைக்கு பெயர் பெற்ற வழக்கறிஞராக இருந்த முன்னாள் அமைச்சர் TG வெங்கட்ராமனோடு இணைந்து வழக்கு மன்றத்தில் சேர்ந்தேன். இது ஆரம்ப காலத்தில் இருந்த நிலை. பள்ளி கல்லூரி காலகட்டத்தில் என்னுடைய அணுகுமுறையில் அரசியல் ஈர்ப்பும் மொழி ஆர்வமும் சமத்துவ கொள்கையும் பொது உடைமை கொள்கையும் மிக வெகுவாக ஈர்த்தது. அதற்கு அடிப்படை காரணம் செஞ்சியில் நாவலருடைய பொதுக்கூட்டத்தை கேட்ட பிறகு பகுத்தறிவு கொள்கை மீது ஜாதி மதங்களற்ற தமிழ் சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற கருத்தை திராவிட இயக்கத்தின் முன்னோடிகள் வற்புறுத்தி அடிப்படையில் தந்தை பெரியார் அண்ணா அவர்களோடு தொடர்பு ஏற்பட்ட காரணத்தால் எனக்கு மொழி அடிப்படையிலும் மொழி சார்ந்த தமிழ் தேசிய அடிப்படையிலும் தமிழர்கள் திராவிடர்களா என்ற ஆராய்ச்சி உட்பட நிலையில் திராவிட இன மக்களுடைய உரிமைகளுக்கு போராடுகின்ற பெரியார் அண்ணாவோடு இணைந்து பணியாற்றுகின்ற கருத்தோடு நான் வாழ்ந்தேன். கல்லூரியில் படிக்கிற காலத்தில்
திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் என் அமைப்பை அன்றைக்கு மறந்த எஸ்டிஎஸ் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்டிஎஸ் அவர்கள் திமுக பொதுச்செயலாக இருந்தார். அவரை தொடர்பு கொண்டு அவர் மூலமாக திமுக உறுப்பினர் படிவத்தை பெற்று அவரோடு தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் எல் கணேஷ் அவர்களோடும் எங்களோடு படித்த பேசின் வாசன், துரைமுருகன், ரகுமான்கான், வைகோ, மொஹிதீன் பாட்சா, ராஜா முகமது, ஜீவா கலைமணி, காமராஜ், காளிமுத்து, ராஜன் செல்லப்பா, சேடப்பட்டு புத்தையா, அழகு திருநாகரசு, ஆர் ராமசாமி, இவர் இப்படி பல பேர்கள் இன்னும் சில பேர் விடுவிட்டு நேரம் நினைவாற்றப்படுகிறார். அவர்களோடு பல வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொருவருடைய கருத்து பரிமாற்றத்தின் விளைவாக திமுக இந்த இயக்கத்தை வலிமையாக வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்து பச்சேப்பன் ஒரு மாணவர் திமுக செயலாளராக நான் தேர்வு செய்யப்பட்டேன். அதற்கடுத்து சென்னை மாவட்ட மாணவர் திராவிட முன்னேற்ற மாவட்டம் பல தேர்வு செய்யப்பட்டேன். அதற்கு பிறகு தமிழகம் கல்வி அளவில் எஸ்எஸ் உடைய பொதுச் செயலாளர் பதவி முடிவுற்றதால் அவருக்கு பிறகு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன், வெற்றி பெற்றேன் திமுக பொதுச் செயலாளராக. அதற்கு பிறகு அப்போ ஏற்பட்ட அரசியல் சமாதான விளைவாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்று மாநில அமைப்பாளர் எல் கணேசனும் இணை அமைப்பாளர் வைகோ அவர்களும் நானும் தமிழ்நாடு முழுக்க நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று மாற்றமைக்காரர் நாங்கள் மூன்று பேர் தமிழகம் முழுவதும் நாங்கள் மாணவர் கழகத்தை கட்டி காப்பாற்றும். இது கிடைப்பட்ட காலத்தில் 65 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர் கழகத்தில் மிகச்சிறந்த பேச்சாளராக துரைமுருகன் அவர்களும் மாவட்ட செயலாளர் தமிழக செயலாளர் துரைபாண்டியன் விருதுநகர் அவர்களும் தமிழக செயலாளர் இருந்த நம்முடைய மா செல்வராசன் பேராசிரியர் அவர் இப்படி பல பேர்கள் கல்லூரியில் தமிழ் மொழிக்காகவும் மிக சிறப்பாக பங்காற்றியும் வழக்கப்பட்டது. 65 இந்திய ஆதிக்கு எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நான் நடத்தணும். அதுக்கு அரையன் என்பதில் அதன் துரைபாண்டியனுடைய உண்மை. அப்பொழுது ஜனவரி 25 துக்கநாதன் அறிவித்து கருப்பு கொடி ஏற்றுவதற்கு முடிவெடுத்து அன்றைக்கு எல்லோரும் கருப்பு கொடி ஏற்றினோம். அப்பொழுது மிகப்பெரிய நிறைய சம்பவம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே இப்பொழுது தேவையில்லை. ஜனவரி 25 பிறகு ஏற்பட்ட பல்வேறு கலவரங்களில் 8 பேருக்கு மேல் தீப்பிடித்தார்கள், மாணவர் குழுவில் இறந்தார்கள், பொதுமக்கள் இருந்தார்கள், தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டன, போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கப்பட்டது, காங்கிரஸ் கடுமையான அரசாங்கம் அடக்குமுறையை புறக்கணித்து
67 அதன் விளைவாக தோற்றார்கள் அண்ணாமலை சொன்னார். திமுகவில் வந்து கல்லூரி முடிச்சுட்டு வந்த உடனே ஒன்றிய சாத்திரத்தில் இருந்தேன். எனக்கு கடுமையாக உட்கட்சியில் நான் வந்துடக்கூடாதுன்னு அப்போ எம்எல்ஏ அப்போ மாவட்ட அப்போ மந்திரி அந்த பாவசெல்லாம் எடுத்தாங்க. அவ்வளோ எப்படி எடுத்த முடிச்சார் ஜெயிச்சேன் வல்ல ஒன்றியம் என்ன. அதுக்கடுத்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். என்னுடைய பெரிய பிள்ளைகள் ஏற்றினார் அவரே ஜெயிச்சார். பல்ல ஒன்றியத்தில் சேர்மன் ஆனார் என்ன அதுலேயும் ஏற்றேன் எடிஎம்கே ஜெயித்தேன். அப்போ எடிஎம்கே அப்புறம் எம்எல்ஏ ஆனார். அப்புறம் மாவட்ட வயசுன எம்எஸ் விருத்தாசன் சொல்ற எழுத்து வயசுன ரெண்டு ஊரில் ஜெயித்தேன். அடுத்து அதுக்கடுத்து வந்து செஞ்சு ரெண்டாவது எம்எல்ஏ இருந்தேன் அதில் ஜெயித்தேன். மறுபடியும் மாவட்ட வயசுன எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஜெயித்தேன். அப்போ அஞ்சு ஊரில் ஜெயித்தேன் எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி. அது மூணாவது மாவட்டம் இருந்தேன் நெல்லிப்பு கிருஷ்ணமூர்த்தி 18 ஊரில் ஜெயித்தேன். அதுக்கடுத்து வந்து இது மாவட்டம் நல்லா பிரிச்சிட்டாங்க. கண்ணாகர் மாவட்டம் விழுப்புரம் கடலூர் விழுப்புரத்தில் அண்ணன் பிரசாத கடலூருக்கு எம்ஆர்கே பண்ணி நிக்க வச்சு அண்ணாஜி வச்சேன். அதுக்கப்புறம் 93 நானும் வைக்கோட வெளியே வந்தோம். அப்போ வந்து நடேசதாசன் ஜெகனிவாசன் இவங்கெல்லாம் அப்போ டெலோஜிக்கிட்ட இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். அப்போ பிரபாகரம் ஒரு சின்ன பையன் இவங்களோட இருந்தார். அவங்க வந்து ரொம்ப தங்கியிருந்தாங்க. அவங்க நாங்கள் வந்து எங்களுக்கு போதுமான ஆயுதம் கிடைக்கல, போதுமான நிதி உதவி கிடையாது, வெளிநாட்டு சக்திகளை சப்போர்ட் பண்ணணும், தமிழ்நாட்டில் இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு உதவி பண்ணணும், முதல் நாங்கள்லாம் வந்து உலக நாடுகளில் சில ஐரோப்பா இடத்துக்கு போயிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க. அப்போல்லாம் யாரும் அதிகமாக வளாதிக்கலப்பா. அப்போ கொஞ்சம் ஆழ்வாக இருந்தது நெடுவாரன். அப்போ வைகோ ஃபீல்டு கிடையாது, வைகோ வருதுன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இது வெளியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு ஒரு குரூப் போடுவாங்க TLO தமிழ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் லண்டனில் உருவாக்குறாங்க. அதோடய ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் அவர் தான் ஒரு 10 பேர் கூப்பிட்டு வந்தார் நம்ம வகுப்பு தான். அப்போலாம் பிரபாகரோட தொடர்புடையது இங்கே வரும்போதில் ஒரு வாரம் போட்டு பிரபாகரனும் முகந்தன் சிவனடி விஸ்வசன் ராகவன் 5 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து போட சமாதானம் பண்ணி அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சொல்லப்படும் சொல்லுமோ அப்புறம் இவங்கள்ட்ட போய் சமாதானம் பண்ணேன். சமாதானம் பண்ண ஒரு 6-7 மூணு பிடி போயிட்டார். இவங்கள்ட்ட விட்டு மூணுனுக்கு எஸ்டிஎஸ் இப்போ எல்ஜி இவங்களாம் சொல்லப்படாங்க சார். நான் பிரபாகரனுக்கு சொல்லப்படேன். இது ஒரு எங்களுக்குள்ளே ப்ராப்ளம் பண்ண காளிமுத்து காமராஜ் எப்படா நிறைய வரும். அப்போ கண்ணாக்கர் மாவட்ட மாநாடு போட்டேன். இந்த கடலூர் பெரிய மாநாடு அது பூரா ஈழப்பற்றியே சொல்லணும். அப்போ இங்கே தகராறு நடந்து சண்முகம் அப்பா எம்பி நான் எம்எல்ஏ எங்கள் ஊரில் தகராறு. அப்போ என்னை பார்க்கறதுக்கு அமிர்தலிங்கமும் யோகேஸ்வரர் எம்பி ரெண்டு பேரும் வராங்க. இப்போ அவங்க தான் வந்து இவரை யோகேஸ்வர இவர் பிரபாகரனை கூப்பிட்டு வச்சு இவன் கேட்கத்தான் செய்யுங்கண்ணா நிறைய விஷயம் இருக்கு. என் ரூம்ல இருந்தார், என் ரூம்ல இருந்தார், இவங்களுக்கு பார்க்கறதுமே என் ரூம்ல இருந்தார். நல்லா சொல்லியிருந்தே கிடையாது, போட்டோ கிட்ட எதுவும் கிடையாது. அதாவது இங்க வந்து மங்கை தேசம் கூட்டம் போட்டோம். தமிழக இளைஞர் அமைப்பு சார்பாக டிஆர் சேகர் செஞ்சிட்டான்ல அவனை விஷயம் போட்டாங்க. ராஜேந்திரன் இவன் விழுப்புரம் போட்டான், அண்ணாமலை கூட்டம் போட்டான், இதில் விருத்தாசிரமம் கூட்டம் போட்டான்,
இதில் வந்து இப்போ திண்டுவனில் போட்டேன், சென்னையில் ஒரு அஞ்சாவது போட்டேன், பெரியார் தரில் போட்டேன், டிநகரில் போட்டேன், நிறையா என்னுடைய அரசியல் அனுபவத்தில் கட்சி நிர்வாகத்தில் செயலாளர் தலைவர் அல்லது செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் எந்த பொறுப்பு வந்தால் தேர்தலாளர் வேணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதை மீறி வந்து தலைமை நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு தனது சாதகமாகணுன்றதுக்காக நியமனம் கூடாதுன்றது தான் என்னுடைய இது. இது கட்சி என்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கும், அது கூடாதுன்றது தான் என்னுடைய வாதம். அதனுடைய ஒரு காரணம் இந்த கட்சி உருவாக்க காரணம். அடுத்து வந்து தேர்தலில் போட்டி போடுகிற வேட்பாளர்கள், தேர்தல் எடுக்கிற கொள்கை முடிவுகள், கட்சியினுடைய நடைமுறை கொள்கை முடிவுகளை வந்து கட்சியில் வந்து ஒரு ஸ்டீரிங் கமிட்டி, கொள்கை வகுக்கும் குழு அல்லது உயர்மட்ட குழு அல்லது புரிட்புரோ ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், எந்த பேர்ல ஒரு பேர் இருக்கணும், அவங்க எலெக்டட் பாடியாக இருக்கணும், உட்கட்சி ஜனநாயகம் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கட்சி உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அமைப்புகள் வந்து கட்சி அமைப்புகள் வந்து எல்லா அமைப்புகளும் வந்து தலைமை அமைப்புக்கு உட்பட்டிருக்கணும். தொழிற்சங்கம், மாணவ அமைப்பு, இளைஞரப்பு, மயல் அமைப்பு, இதெல்லாம் வந்து அந்தந்த அமைப்புக்குட்பட்டு அவங்களுடைய ஆதரவோடு தான் நிர்வாகத்தை வரணும். நமக்கு வேண்டிய ஒன்று பண்ணக்கூடாது. இதுதான் மேக்சிமம் அந்த பிரச்சனைக்கு காரணம். மறுமலர்ச்சி திமுக என்பது கொள்கையை சார்ந்து, இயக்கத்தை சார்ந்து, நடைமுறை சார்ந்த அடிப்படையில் போகணுன்றதுக்கு உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சூழலில் அந்த இயக்கம் தேவைப்பட்டது. அரசியல் அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது நாட்டு மக்கள் நாடு முன்னேறியிருப்பதாக கருதுகிறேன். அது சமமான வளர்ச்சியாக சம வாய்ப்பை வழங்குகிற அரசாக அமையவில்லை என்ற குறைபாடு நான் பார்க்கிறேன். அந்த குறைபாடை களைவதற்கு இவருடைய நீண்ட கால அரசு அனுபவத்தை ஒரு காலகட்டத்தில் அது சரியான பரிகாரத்துக்கான திட்டங்களை தெரிவிப்பேன். Thank you.